மதுரையில் திமுக பிரமுகர் வீடு மீது நள்ளிரவில் தாக்குதல் நடத்திவிட்டு தப்ப முயன்ற மர்ம கும்பலை பிடிக்க போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் அங்கு பரபரப்பு நிலவியது மதுரை காமராஜபுரத்தை அடுத்த கீழ் மதுரை ரயில் நிலையம் அருகில் வசிப்பவர் திமுக பிரமுகர் குருசாமி இவருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நள்ளிரவில் அவரது வீட்டை குறிவைத்து வந்த ஒன்பது பேர் கொண்ட மர்ம கும்பல் வீட்டின் கண்ணாடி ஜன்னல்களை அடித்து நொறுக்கியது அத்துடன் அந்த தெருவில் இருந்த வாகனங்களையும் சூறையாடியது அப்பொழுது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கீரைத்துறை காவல் ஆய்வாளர் சூரக்குமார் மர்ம கும்பலை பிடிக்க முயற்சித்துள்ளார் அப்பொழுது அவர்கள் சூரக்குமாரை அறிவாளால் வெட்ட முயன்றதாக தெரிகிறது தற்காப்பிற்காக சூரக்குமார் தனது கை துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டார் இதனைத் தொடர்ந்து மர்ம கும்பல் தப்பி ஓடியது அதில் மூன்று பேரை போலீசார் மடக்கி பிடித்து காவல் நிலையம் கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த மோதலில் தப்பி ஓடிய ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஆட்டோ எல்லாத்தையும் போயிருக்காங்க இது உடனே அதில் காவல்துறை அதிகாரிகள் யார் என்னென்னு கேட்டாங்க அது யார் தெரியும் பார்க்க முடியல யாரையும் பார்க்க முடியல யார் போனாலும் யார் வந்தாலும் டூ வீலர் வராங்க உடச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க எந்த பண்ணல அந்த கட்சியில் இருந்தவரை எங்களை வந்து இப்போ அந்த அடித்து உடச்சு இந்த ஏரியாப்புறம் அடித்து உடச்சிட்டு வீக்கிய குறுசாங்கமான ஆள் இல்லை எங்கள் வீட்டில் வெளியே போய்ட்டாங்க போலீஸ்காரங்க வந்து எங்கள் வீட்டில் குளம் நட எங்கள் அக்கா மையை தான் கொண்டுருக்காங்க காற்றரசா அவன் இன்னும் பிடிக்கல